புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா திருப்பலி முதல் வாசகம் ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினார் யோவானின் சகோதரனான யாக்கோப்பை வாளால் கொன்றான் அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான் அது புலிபற்ற அப்பவிழா நாளில் நடந்தது அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு நான்கு படைவீரர்கள் கொண்ட நான்கு குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான் பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான் பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையில் காவல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமாகியது அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன வான தூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடைய அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வான தூதரரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே பொழுது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானதூதர்கள் தூதர்கள் அவரை விட்டு அகன்றார்கள் பேதுரு தன்னுணர்வு பெற்ற பொழுது ஆண்டவர் தம் வான தூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றிவாகியே திருத்தூதர் பவுல் திமுத்தியாவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து எட்டு மற்றும் பதினேழிலிருந்து பதினெட்டு முடிய அன்பிற்குரியவரே நான் இப்பொழுதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஊட்டத்தை முடித்து விட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் நான் அறிவித்த செய்தி நிறைவு உற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார் தீங்கு அனைத்திலிருமிருந்து அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பு அளிப்பார் அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமீன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உன் பெயர் பேதுரு விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு பதிமூன்றில் பதிமூன்றிலிருந்து பத்தொன்போது முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரோமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனை நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ்